வணக்கம் வெல்கம் டு சாய்ஸ்ரீ ஈசி சமையல் இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருளையே வச்சு எளிமையாக சீக்கிரமாக செய்யக்கூடிய அச்சு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அச்சு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம் ஒரு கப்பு இடியப்ப மாவு எடுத்துங்க நல்லா நைஸாக இருக்கணும் மாவு நீங்கள் கடையில் வாங்குகிற மாவாக இருந்தால் கொஞ்சம் நைஸாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க சுகரு கப்பு எடுத்துருக்கேன் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட கூட எடுத்துக்கலாம் ஒரு கப் தேங்காய் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் எல் ஏலக்காய் ஐந்து முதல்ல இந்த சுகரையும் ஏலக்காயும் சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் சுகரை அரைச்சாச்சு ஒரு பவுல் எடுத்துங்க அதில் இந்த அரிசி மாவு போட்டுக்குங்க மாவு நைஸாக இல்லைன்னா ஒரு முறை மிக்சியில் நல்லா அரைச்சுக்குங்க அது கூட அரைச்சி வச்சுருக்க சுகரை சேர்த்துக்கங்க மைதா மாவு சேர்த்துக்குங்க எள்ளு சேர்த்துக்கங்க எந்த எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்து செய்கிற எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சுகருடைய அளவை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் ட்ரையாக ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க இந்த தேங்காய்ப்பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கிக்குங்க ஒரே தடவையாக எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவு சேர்க்குவோம் அதுக்கப்புறம் சுகர் சேர்ப்போம் அது கரெக்டான அளவில் வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து கலந்துக்குங்க இதில் தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம தண்ணி சேர்த்து கூட செய்யலாம் ஆனால் தேங்காய் பால்ல செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முறுக்கு தேங்காய் பாலுக்கு பதிலாக நம்ம பசும்பால் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யலாம் இந்த மிக்ஸு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக ஸ்பூனை விட்டு பாருங்கள் இந்த ஸ்பூனில் கோட்டிங் ஆகிருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான பதம் தோசை மாவு பதத்தில் இருக்கணும் இது இந்த முறுக்குக்கு முக்கியமானது அச்சு அச்சு வந்து புதுசாக இருந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் அதை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பழக்கப்படுத்திடுங்க இது பழைய அச்சு அப்போ கூட நான் இது அஞ்சு நாள் எண்ணெயில் போட்டு வச்சுருந்தேன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த அச்சை ஒரு பத்து நிமிஷம் அதில் போட்டு வச்சுருங்க அச்சு சூடாலன்னா மாவு அச்சியில் ஒட்டாது அதனால் இதில் முக்கியமானது நீங்கள் அச்சு நல்லா சூடு பண்ணிடணும் இப்போ அச்சு நல்லா சூடாகிடுச்சு இந்த அச்சை எடுத்து இந்த மாவில் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா சத்தம் கேட்கும் அச்சை மாவில் ஒரு முக்கால் அளவுக்கு முழு விட்டுருங்க ஃபுல்லாக முழுவீங்கன்னா அச்சிலேருந்து முறுக்கு கீழே விழாது பழகின அச்சுங்கிறதால உடனே விழுந்துடுது பாருங்க பழகாத அச்சா இருந்தால் ஒரு நாலஞ்சு முறுக்கு ஷேப்பு வராது அதனால் நல்லா அச்சை நல்லா பழகிட்டு அதுக்கப்புறமா அந்த முறுக்கு செய்யுங்க நீங்கள் தனியாகவே ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அச்சை சூடு பண்ணிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா முறுக்கு சுடுறதுக்கு மிதமான சூடு போதும் ஆனால் அச்சு நல்லா சூடாகணும் இதுக்கு தனியாக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிங்கன்னா அதுக்கிட்டே சூடாகிட்டு இருக்கும் நீங்கள்கிட்டே இதில் அச்சில நினச்சி உடனே போட்டுட்டு இருக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறினதும் எடுத்துருங்க என்ன சாஃப்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க எடுத்தோன்னே கிறிஸ்பி ஆகிடும் இந்த அளவுக்கு முழு விட்டு எண்ணெயில் எடுத்து வச்சுருங்க இதை திருப்பி விட்டுருங்க அச்சிலேருந்து முறுக்கு விழிலனா இப்படி ஃபோக்கால எடுத்து விட்டிங்கன்னா எடுத்துக்கோ கொஞ்சம் முறுக்கு சுட்ட பிறகு அந்த மாவு கெட்டியாக இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சுடுங்க இல்லைனா தண்ணி வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த முறுக்கு எடுக்கும்போது இந்த ஷேப்பில் எடுத்திங்கன்னா அதில் எண்ணெய் அப்படியே இருக்கும் அதனால் திருப்பி போட்டு நல்லா வடிகட்டி எடுங்க ரெசிப்பியான அச்சு முறுக்கு ரெடி ஆிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்